நலந்தானா. வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு நலந்தானா நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுக்கு தெரியும், நலந்தானா நிகழ்ச்சியிலே நாங்கள் மருத்துவத்துறை சார்ந்த நிபுணர்களையும் மருத்துவத்துறையோடு இருப்பவர்களையும் அழைத்து வந்து உங்களுக்கு தேவையான மருத்துவம் சார்ந்த பல தகவல்களையும் பல ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறோம். இன்றும் நாங்கள் அவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், சத்திர சிகிச்சையிலே பல வகைகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்றால் என்ன? யாழ்ப்பாணம் பொதுநா வைத்தியசாலையை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக அந்த குறைபாடு இருந்தது, பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை இன்மை என்ற ஒரு குறைபாடு. ஆனால் அந்த குறைபாட்டை எல்லாம் நீக்கிய ஒரு வைத்தியர், அண்மை காலத்திலே பிரபல்யமாக பேசப்பட்டவர், இப்போதும் பல நோயாளிகளை அவரால் முடிந்த அளவு பழைய நிலைக்கு கொண்டு வருகிறார். ஒரு நோயிலே அவர்கள் இருந்து மீள முடியாமல் இருக்கும்போது பழைய நிலைக்கு அவர் மீண்டும் தன்னுடைய முயற்சியினால் தன்னுடைய திறமையினால் கொண்டு வருகிறார். முன்பு நமது நலந்தான நிகழ்ச்சிக்கு வருகை தந்த வைத்தியர் யாழ்ப்பாணம் பொதுநா வைத்தியசாலையினுடைய பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை வைத்திய நிபுணர் வைத்தியர் இளஞ்செழிய பல்லவர் அவர்கள். வணக்கம். வணக்கம். டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நலந்தானா நிகழ்ச்சியூடாக இன்றைய காலகட்டத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். டாக்டர், நாங்கள் இந்த வைத்தியத்துறையிலே நிறைய விஷயத்தை பார்க்குறோம். இருதய சத்திர சிகிச்சை, கண் சத்திர சிகிச்சை, அப்படி என்பு முறிவு சத்திர சிகிச்சை, நரம்பியல் அப்படின்னு நாங்கள் பல துறைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை, மற்ற சத்திர சிகிச்சையெல்லாம் எங்களுடைய உறுப்போடு இணைந்து அங்காலே சத்திர சிகிச்சை என்று முடிகிறது, என்பு, இதயம், கண் அப்படி. ஆனால் இந்த பிளாஸ்டிக் என்பது தனியொரு பெயர் வந்து அது ஒரு பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்கின்ற ஒரு பெயரிலே அது முடிகிறது. உண்மையிலே பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்றால் என்ன? ஆரம்பத்தில் நாங்கள் இதற்கு முதலில் நமது நலந்தான நிகழ்ச்சியில் அதை பற்றி பேசியிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அதை பார்க்காத நேர்களுக்காக அதிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கலாம் டாக்டர். அனைவருக்கும் இருக்கும் ஒரு மயக்கம், இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்பது பிளாஸ்டிக் துண்டுகளை பற்றி செய்யப்படும் சத்திர சிகிச்சை. இதில் சைட் எஃபெக்ட் எல்லாம் வந்து கேன்சர் வந்துவிடும் அல்லது செத்து விடுவார்கள் என்ற ஒரு மயக்கம் ஒன்று இருக்கின்றது. ஆனால் இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்ற இந்த சத்திர சிகிச்சை துறையானது பிளாஸ்டிக் என்ற இந்த ஆர்டிஃபிஷியல் செயற்கையான பொருள் கண்டுபிடிப்பதற்கு முன்னரே, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 1800 வருடங்களுக்கு முன்னர், கிறிஸ்துவுக்கு முன்னர் 800 வருடங்களுக்கு முன்னரே எங்கள் மூதாதையர்கள் இந்தியாவிலே சுஸ்ருதர் என்று சொல்லப்படுகின்றவரால் உலகெங்கும் மிகவும் பிரபலமாக அந்த சத்திர சிகிச்சையை முன்னெடுப்பதற்கு வழிவகுத்தவர் எங்கள் சுஸ்ருதர் என்ற முனிவர். அந்த வகையிலே இந்த பிளாஸ்டிக் என்ற வேர்டு எப்படி வந்ததுன்னு சொன்னால் கிரீக் வேர்டிலிருந்து தான் வந்தது. பிளாஸ்டிக்கோஸ் என்றால் வனைதல் அல்லது மறுசீரமைத்தல் என்ற பொருள்படுவது தான் அந்த இது. அதாவது எங்கள் உடலில் இருக்கும் இழையங்களையே விகாரப்பட்டோ சிதைந்தோ அல்லது ஒரு சிதைந்திருக்கும் பொழுது அவற்றை மறுசீரமைப்பு செய்து பழைய தோற்றப்பாடை, அதாவது ஒரு சாதாரண தோற்றப்பாடுடையதாக மாற்றுவதன் மூலம் அவருடைய தொழிற்பாடுகளை இயங்க வைப்பதற்காக செய்யப்படும் சிகிச்சை தான் இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை. அதற்கும் பிளாஸ்டிக் என்றதுக்கும் தொடர்பு இருக்கிறது. என்னடா பிளாஸ்டிக் என்றது எங்களுக்கு தெரியும், பாத்திரங்களை செய்வது அல்லது அந்த மாதிரியான வேலை திட்டம் அந்த செய்கிறதால தான் அதுக்கு பிளாஸ்டிக் என்ற பெயர் வந்தது. பதார்த்தத்துக்கு பிளாஸ்டிக் சத்திர இழையங்களை, அவருடைய இழையங்களையே பாவித்து அந்த உருவங்களை மறுசீரமைப்பு செய்வதால் அவரை பழைய தோற்றப்பாடு உடையவராக மாற்றி தோற்றம் சரியாக இருந்தால் தான் அவருடைய தொழிற்பாடு சரியாக இருக்கும். அதனை அமைப்பது தான் இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சையின் நோக்கம். தற்போது அதனுடைய நிலவரம், அதற்கான சிகிச்சைக்கு வருபவர்களினுடைய நிலவரங்கள் எப்படி இருக்கிறது? இப்போது இந்த கடுமையான காலகட்டத்தில் நாடு இருக்கின்ற பொருளாதார நிலவரம், அதே போன்று கோவிட்டை தாண்டி நாங்கள் மெல்ல மெல்ல இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையிலே வந்து வேறு வகையான சத்திர சிகிச்சைகள், வேறு வகையான வைத்தியங்கள் இருக்கும்போது இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சையினுடைய நிலவரம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கிறது டாக்டர்? இன்று உலகத்திலே நாங்கள் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். உலக வரலாற்றிலே முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் 30 வருடமாக எங்களுடைய வாழ்க்கை தரத்தை மிகவும் பாரதூரமாக பாதித்த ஒரு யுத்தத்தில் இருந்து மீண்டு அதற்கூடாக கொஞ்சம் மூச்சடுத்து நிமிரும் பொழுது எங்களுக்கு இந்த கொரோனான்ற பெருந்தொற்று வந்து
எங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு மூன்று வருடங்களை தாண்டுகிறது தாண்டி நாங்கள் சற்று தலை நிமிரும் பொழுது தற்பொழுது ஒரு பூதாகரமான பிரச்சனை, மூன்றாம் உலக யுத்தம் அல்லது பொருளாதார தடை அப்படி என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே ஒரு குறிப்பிட்ட வாழ்நாள் தான் அவருடைய வாழ்க்கை என்றதை தீர்மானிக்க. ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்ந்தான் என்றதை விட குவாலிட்டியான வாழ்க்கை, அதாவது வாழ்க்கை தரத்தை மெயின்டைன் பண்ணி எவ்வளவு காலம் வாழ்ந்தான் என்றதுதான் முக்கியம். அந்த வகையில் பார்க்க போனால் எங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு பெரும் கேள்வி எழுகிறார். இவ்வாறான தலைவர்களுடைய பிழையான முடிவுகளாலும் இந்த இப்படியான பொருளாதார பிரச்சனைகள் அல்லது தொற்றுக்களாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காலத்து பெரும்பாலான பகுதியை தொலைத்து விட்டால் அவர் வாழ்ந்ததன் அர்த்தம் இல்லா போய்விடும். ஆகவே இந்த பிளாஸ்டிக் சத்திரை சிகிச்சை என்பது இந்த காலகட்டத்தில் இன்று உலகம் முழுக்களுமே இப்பொழுது ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுகிறது மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. ஒரு மனிதன் குவாலிட்டியாக வாழ்வதற்கு, ஒரு மனிதன் உதாரணமாக இன்று உலகத்திலே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கிற 40% ஓவர்வெயிட் ஒபீஸ் என்று சொல்லப்படுகின்ற உடல் அதீத உடற்பருமன்றதால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முன்னர் எங்கள் சமுதாயம் எல்லாத்திலேயும் ஒரு மூட நம்பிக்கை இருந்தது, ஒரு குழந்தைகள் குண்டு குழந்தைகள் சப்பியான குழந்தைகளாக இருந்தால் அதுதான் அழகான குழந்தை ஆரோக்கியமான குழந்தை என்றும், குண்டாயிருப்பவர்கள் பணக்காரர் என்றும், தோட்டப்பாடு ஏழைகள் மெல்லிய எலும்பும் தோளுமாய். ஆனால் இன்று நிலவரம் மாறிவிட்டது. உலகத்திலே பணக்காரர்களாக இருப்பவர்கள் மிகவும் ஸ்லிம்மாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறார்கள். ஏழைகள் அவர்களுக்குத்தான் இந்த கடைகளுக்கு போய் கேட்டீங்களா தெரியும் என்ன இருக்கிறது, கொத்து ரொட்டி ரைஸ் தான் இருக்கிறது சமைத்து சாப்பிடுவதற்கு. ஏழைகள் தான் இன்று கடையில் வேண்டி சாப்பிடுகிறார்கள். ஏனென்றால் கேஸை வேண்டியோ அல்லது வீட்டில் மரக்கறை வேண்டி சமைப்பதற்குரிய வசதி இல்லாததால் கூடுதலாக இந்த ஜங்க் ஃபுட் என்று சொல்லப்படும் ஃபாஸ்ட் ஃபுட் அதுகளை எல்லாம் அருந்துபவர்கள் ஏழைகளாக தான். மற்றது ஐஸ்கிரீம், இந்த குடிபானங்கள் இவற்றையெல்லாம் அதிக அளவு வேண்டி இலகுவாக செய்யக்கூடியதாக இருப்பது ஏழைகளுக்கு தான், குறைந்த காசில் கிடைப்பதால் அவர்கள் குண்டாக இருக்கிறார்கள். குண்டாக இருப்பவர்களின் இன்று அவர்கள் உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கிறது இந்த அதீத உடற்பருமன் என்றது ஒரு நோய் நிலைமை, இது ஒரு சலரோகம் அல்லது பிரசர் விரத்தம் என்பதை போல இந்த குண்டாக இருப்பவர்கள் ஓவெயிட் ஒபீஸ் என்று இருப்பவர்கள் ஒரு டிசீஸ் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே அப்படியாக இருப்பவர்கள் ஒரு மனிதன் சாதாரணமாக 25 BMI சாதாரண BMI இருக்கிற ஒருத்தர் 70 கிலோ இருக்கணும் என்றால் அவர் 140 கிலோ இருக்கிறார் என்றால் என்ன கருத்து, இன்னும் 70 கிலோவை அவர் காவி திரிகிறார். அவ்வாறு திரிவது என்பது ஒரு மனிதனாலையும் ஏற்றுக்கொள்ள, அவரால் நித்திரை கொள்ள முடியாது, ஒழுங்காக மூச்செடுக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் மிகவும் பாரதமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல ஒரு புண்ணுடன் இருப்பவர், அந்த புண்ணுடனேயே 4 வருஷம் 5 வருஷம் என்று எந்த நாளும் கிளினிக்கு போய் கொண்டிருந்தால் அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இல்லாமல் போய்விடும். ஆனால் ஒரு வருஷம் என்றாலும் சரி, 6 மாதம் என்றாலும் சரி, அதை சுகமாக்கி சுகமாக இருந்தால் அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறார். அந்த வகையில் பிளாஸ்டிக் சர்ஜரி மிகவும் பெரிய பங்கை இன்றைய காலகட்டத்தில் வழங்கி வருகிறது. அதே போல எமது பகுதியிலே இன்று ட்ரோமா அதாவது விபத்துக்கள் என்பது மிக மிக அதிகமாகிறது. தீ விபத்துக்களாக இருக்கட்டும், வீதிகளில் ஏற்படும் ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், அல்லது இந்த மனிதனால் ஏற்படுத்தப்படுகின்ற மிகவும் கொடூரமான ஒரு விடயம் இந்த வாழ்வெட்டு அல்லது தன் மற்றவருக்கு செய்யும் தீமைகள் இவற்றால் அவயவங்கள் துண்டுபடுதல் அல்லது தன்னைத்தானே எரித்து கொள்ளுதல், கவன ஈனமாக இந்த செல்போன் அல்லது டிக்டாக் இவற்றை பேசிக்கொண்டு பாதைகளிலே மிகவும் வேகமாக போவதால் ஏற்படும் விபத்துக்கள் என்பவற்றால் அவயவங்கள் சிதைந்து துண்டிக்கப்பட்ட நிலையிலே கொண்டு வருகிறார்கள். ஆகவே பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்பது இன்று மிக மிக அத்தியாவசியமாக தேவைப்படுகிற ஒரு நிலைமையாக இருக்கிறது. அந்த விழிப்புணர்வு கடந்த காலங்களில் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த உங்களை போன்ற டிவி நிறுவனங்களும் செய்தி நிறுவனங்களும் மற்றும் மாஸ் மீடியாக்கள் யூடியூப் போன்றவை இன்று மக்களுக்கு மத்தியிலே மிகவும் ஒரு தெளிவான ஒரு இதை ஏற்படுத்தியிருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கை தராதரத்தை எங்களால் முடிந்தளவு ஒரு நிமித்தக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் இன்றைக்கு இஞ்சையாழ்ப்பாணத்திலிருந்து செய்களை
வழங்கி கொண்டிருக்கின்றோம். நலந்தாளா நிகழ்ச்சியிலே யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையினுடைய பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை வைத்திய நிபுணர் இளஞ்செழிய பல்லவன் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் டாக்டர், நாங்கள் இந்த பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சைனால என்ன, தற்போது அதனுடைய நிலை என்னன்றதை பார்த்துருக்கிறோம். இந்த சத்திர சிகிச்சையிலே வந்து பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சையிலே பல விடயங்களை நீங்கள் செய்வதாக சொல்லியிருந்தீர்கள். அதாவது துண்டுபட்ட அவயங்களை இணைப்பது, இப்படி பல பல விடயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இல்லை, இந்த உடற்பருமன் அதிகரித்தல், அதிலும் குறிப்பாக இந்த தொப்பை விழுதல், இப்படியான விடயங்களுக்கு வந்து அதன் சத்திர சிகிச்சை இருக்கிறதா? அதே போல் பல விடயங்களை நாங்கள் கேட்கலாம். இந்த பாரிசவாதம், பக்கவாதம் போன்றவை, ஒரு பக்கத்திலே வாய்ந்து இங்கு சென்று விட்டால் அதை மீண்டும் சரிப்படுத்துகின்ற விடயம் என்ன இருக்கிறது, இப்படி பல விடயங்களை பார்க்கும்போது நான் முதல் இந்த அதிகரித்த உடல் பருமன், அதை நாங்கள் குறைக்க முடியுமா? நிச்சயமாக இன்று உலகம் ஒரு ஓவர்வெயிட் ஒபீசிட்டி என்ற பேண்டமிக் இருக்கிற, பேண்டமிக்ன்ற பெருந்தொற்று, கொரோனா பெருந்தொற்று என்றதை போல இந்த ஓவர்வெயிட் ஒபீசிட்டி என்ற பிரச்சனை ஒரு உலகளாவிய ரீதியில் ஒரு பேண்டமிக்காக இருக்கிறது. அது குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கும் 40% ஓவர்வெயிட் ஒபீசிட்டி என்ற நிலைமையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனை தற்பொழுது, முன்னர் நாங்கள் பணக்காரருக்கு தான் குண்டாயிருப்பினோம், பணக்கார பிள்ளைகள்லாம் குண்டு பிள்ளைகள் என்று சொல்கிறது மாறி, இன்று ஏழைகளைத்தான் அது கூடுதலாக பாதிக்கிறது. நான் ஏற்கனவே கூறியது போல இருக்கின்றது. அதனை ஒரு நோயாக தற்பொழுது உலக நிறுவனங்கள், சுகாதார நிறுவனங்கள் அடையாளப்படுத்தி ஒரு நோய் நிலைமையாகத்தான் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அத்தகைய நோயுடையவர்களுடைய மிக பெரிதான பிரச்சனை அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவருடைய வாழ்க்கை தராதரம் பாதிக்கப்படுது. ஏற்கனவே கூறிய போல ஒருவர் 60 கிலோ இருக்க வேண்டியவர் 100 கிலோவை தூக்கி கொண்டு தெரியும், 40 கிலோ அதிகமான ஒரு கடையில் போய் ஒரு 2 கிலோ சீனி பண்ணி கொண்டு வீட்டை நடந்து வந்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ. 40 கிலோவை வாழ்நாள் பூராவும் எக்ஸஸ் பேகேஜை கொண்டு திரிவது என்பது மிகவும் ஒரு முட்டாள்தனமான வேலையும் ஒரு வாழ்க்கை தரத்தை பாதிக்கின்ற ஒரு நிலைமை. ஆகவே இது இன்னொரு பாரதூரமாக இருப்பினை, இது ஒரு குறிப்பிட்ட வயதினரையோ ஒரு குறிப்பிட்ட பாலினத்தையோ இல்லாமல் ஆண் பெண், சிறுவர், சிறுமியர், வயது முதிர்ந்தவர் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அனைவரையும் பாதிக்கின்றார். அவருடைய வாழ்க்கையே மிகவும் பாரதூரமாக பாதிக்கின்றார். அதற்றை நிவர்த்தி செய்வதற்கு பல்வேறு விளம்பரங்கள், மருத்துவ முறைகள், எல்லாரும் உலகத்தில் இன்று நினைக்கிறது குயிக் பிக்ஸ். இன்று தகவல் தொழில்நுட்ப யுகம், டிக்டாக் யுகம், எல்லாத்தையுமே சுவிட்சை தட்டி விட்டால் பீச்சாவை வீட்டை வந்துடுறங்கிற மாதிரி, இதுக்கும் சுவிட்சை போட்டால் நாங்கள் இதன்றலாம். உண்மையிலேயே எங்களிடம் முன்னோர்கள் கூறிய வழியின்படி திருக்குறளை ஒழுங்காக படித்து அதன்படி வாழ்ந்தாலே காணும். நான் அடிக்கடி என்னுடைய கிளையன்ஸுக்கு, நாங்கள் இப்போ இந்த ஒபிசிட்டி ஓவெயிட்ன்றதுக்கு கூடுதலாக சிகிச்சை முறைகளை வழங்கி வருகிறோம். நாட் ஓன்லி சத்திர சிகிச்சை முறைகள், அவர்களுக்கான லைஃப் ஸ்டைல், உண்மையிலே லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறைதான் இவற்றை தீர்மானிக்கிறது. தற்பொழுது கொரோனா பொருந்தின் காரணமாக மக்கள் பதகளிப்புடன் இருக்கிறார்கள், வீடுகளில் முடங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்குக்காக அவர்கள் பல்வேறுபட்ட பதார்த்தங்களை வாங்கி உண்கிறார்கள். அவற்றில் குறிப்பாக ஆன்லைனின் மூலம் ஓட பண்ணக்கூடியவற்றை ஓர்டர் பண்ணிவிட்டு டிவிக்கு முன்னாலேயோ ஃபோன்களுக்கு முன்னாலேயோ கன நேரம் இருப்பதால் இந்த உரிய முறையிலே அவர்களுக்குரிய உடற்பயிற்சிகளையோ அதுகளை செய்ய முடியாமலும் இருப்பதால் ஓவெயிட் இந்த ஒபிசிட்டி என்ற நிலைமைக்கு ஆளாகிறார். அது ஒரு விசிய சைக்கிள் என்று, நச்சு வட்டம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் உடலிலே கொழுப்பு கூடுதலாக இருக்கும் பொழுது அவற்றின் மூலம் சுரக்கப்படும் கேர்ளின் என்ற ஹோமோனின் ஊடாக அவருடைய பசியை மிக அதிக அளவில் தூண்டும். அவ்வளவு மிக அதிகமாக அவர்கள் மீண்டும் மீண்டும் உண்பார்கள். உண்ணும்போது மீண்டும் மீண்டும் உடல் கொழுப்பு கூடும். ஆகவே அதை திருப்பி திருப்பி அதை செய்வார்கள். அவ்வாறு செய்வதன் மூலம் மிகவும் மன உளைச்சலுக்கு உட்பட்டு பல்வேறு விதமான நோய்களுக்கு ஆளாகின்றார்கள். ஓவர்வெயிட் ஒபிசிட்டி இருப்பவர்களுக்கு, கூடுதலானவர்களுக்கு Type 2 Diabetes என்று சொல்லப்படுகிற சலரோகம், ப்ரெஷர், ஹைப்பர்டென்ஷன் அல்லது ப்ரெஷர், மெட்டாபாலிக் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற பீகோஸ் என்று சொல்லப்படுகின்ற மாதவிடாய் ஒழுங்காக வராமல் இருப்பது, சப்பர்டிலிட்டி, அவர்களுக்கு கேன்சர் இன்சிடென்ட் கூட இருக்கிறது, ஸ்ட்ரோக் கூடுதலாக இருக்கிறது, ஹார்ட் ப்ராப்ளம், எல்லாவற்றுக்கும்
மூல காரணமாக இருப்பது இந்த ஓவெயிட் ஒபிசிட்டி என்ற ஓவெயிட் ஒபிசிட்டி வாரதுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் தான் காரணம். அப்போ அந்த லைஃப் ஸ்டைலை மொடிஃபை பண்ணாமல் நீங்கள் என்ன மருந்தை குடித்தாலும் என்ன எக்ஸசைஸை செய்தாலும் என்ன ஆப்ரேஷனை செய்தாலும் இது சரி வராது. ஆகவே எங்களோட முன்னோர்கள் கூறிய இந்த திருவள்ளுவர் சொன்னதின்படி மருந்தின வேண்டாவாம் ஜாக்கைக்கு, மருந்தண்டு எங்களோட உடம்புக்கு ஒன்றுமே தேவையில்லை, அருந்தியது அற்றது போற்றி உணின், தான் சாப்பிட்டது சமிபாடு அடைந்ததன் பின்னர் அவர் சாப்பிட்டால் மருந்தண்டு ஒன்றுமே வேணாம். இதுதான் இன்றைக்கு உண்மையிலே எங்களோட உலகத்தில் எல்லாருக்கும் தேவை. ஆல்ரெடி எங்களோட முன்னோர்கள் சொல்லி வைத்து விட்டார்கள். இன்று எந்த டிக்டாக் யுகத்திலே, யூடியூப், ஊபர் ஈட்ஸ் யுகத்திலே இந்த கொரோனா என்ற இதுகளை நாங்கள் வெஸ்டர்ன் கலாச்சாரங்களை போலியாக நாங்கள் பின்பற்ற தொடங்கி மனித வாழ்க்கையின் தராதரங்களை விளங்கி கொள்ளாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ வழிக்கிட்டதால் இந்த பிரச்சனை எங்களுக்கு இப்போ வந்திருக்கிறதே தவிர எங்களுக்கு இப்படி இருக்க தேவை. எங்களுடைய முன்னோர்கள் கூறியது அதே போல, அதீத மன உளைச்சல், தொழில் வாய்ப்பின்மை, பொருளாதார நெருக்கடி, கேஸ் இல்லை, கடையில் தான் வாங்கி சாப்பிடலாமன்ற எல்லா விதத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் மிகவும் இலகுவான வழி மருந்தென வேண்டாவாம் ஜாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இதை மட்டும் வீட்டில் எழுதி வச்சுட்டு மூன்று நேரம் சாப்பிடுவோனும் டீ குடிக்கணும் இதெல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சருங்களுக்கு போட்ட நச்சு, வேறொன்றும் இல்லை. ஏனெனில் பசித்து புசி என்ன சிம்பிளாக சொல்லிங்க, பசித்து புசி மூன்று நேரம் உங்கள் எத்தனை பேருக்கு பசி வருதுன்னு நீங்களே நினைச்சு பாருங்க. நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்கள்ன்றது நீங்களே நினைச்சு, பசி இல்லாமலே தான் சாப்பிட்றோம். ஸோ அப்படி செய்யாமல் இன்றை இருக்கிற நிலைமையில் உலகத்துக்கு இன்றைக்கு தேவையான மருந்தென வேண்டாவாம், மருந்துக்கு எல்லாம் கண்ட்ரோல் ப்ரைஸ் இல்லாமல் பண்ண போயினோம்னு சொல்லினோம், சாப்பாட்டுக்கு சாமான இல்லையென்று விலை கூடுதுன்னு சொல்லினோம். எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு மருந்தென வேண்டாவாம் ஜாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். மூன்று நேரம் சாப்பிடணும், காலம் எழுந்துடணும், டீ குடிக்கணும், இதெல்லாம் எங்களுக்கு திணிக்கப்பட்ட விஷயங்கள். அதுகளை விட்டுட்டு எங்களோட சுயத்தை எங்களோட முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை மட்டும் செய்து கொண்டிருந்தோம்னா வாழ்க்கையை அனுபவிங்கன்ற அடுத்தது. நாங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறோமா? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் டிக்டாக்கை பார்த்து கொண்டு டிவியை பார்த்து கொண்டு வாய்க்கில் என்னத்தை என்றாலும் போட்டு சாப்பிட்றதால தான் இந்த பிரச்சனையை நாம் வருது தவிர அதை ஐம்புலன்களுக்கும் திருப்தி அளிக்கக்கூடிய நாங்கள் என்னத்துக்கு சாப்பிட்றோம்னு கேட்டால் 100-க்கு 90 விதமானாக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. வாழ்க்கை அனுபவிங்கன்றது தான் மிக மிக முக்கியமானது. திருப்திக்காகத்தான் சாப்பிட்றதே தவிர சத்துக்காக சாப்பிட்றேன் அதுக்காக சாப்பிட்றேன் எல்லாம் போய் திருப்திக்காக சாப்பிட்ற திருப்தி வாரதுக்கு 5 முறை இருக்குது. எங்களோட 5 புலன்களையும் நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, திருப்திப்படுத்துறது. கண்ணால் பார்க்கணும், டிஃப்ரெண்ட் கலரான சாப்பாடுகளை சாப்பிடணும், மனத்தம் முகரோடும் அம்மா தாலி கேட்க கேட்குற சத்தத்தை கேட்கணும், அப்போவே அரவாசி பசி இல்லாமல் போயிடும். அதுக்கு பிறகு தண்ணியை குடிச்சு தண்ணி குடிக்காத வயிறு நிரம்பிடுமெண்டு உண்மையிலே இடைக்கிட தண்ணியை குடிச்சு கொண்டு 20 நிமிஷம் ஆறுதலாக வாழ்க்கையை அனுபவித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்றால் உங்களோட அரவாசி வருத்தங்களும் இல்லாமல் போயிடும், அரவாசி ஒபிசிட்டி பிரச்சனையும் இல்லாமல் போயிடும். இந்த இப்படி வயிறு பெருமன் அதிகரிக்கும் போது அதை பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை மூலம் எப்படி இல்லாமல் செய்வது? உண்மையிலே பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை என்பது தனியாக இதுக்கு உண்மையிலே ஆக ஓவெயிட் ஒபீஸ் அல்லது மோபிட் ஒபீசிட்டி என்று சொல்லப்படுற நிலைமைக்கு சென்றவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய ஆப்ரேஷன் வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி என்று சொல்லுவோம். அதாவது அதீத உடற்பெருமன் இருப்பவர்களுக்கு பேரியாட்ரிக் சர்ஜரி செய்து அவர்களுடைய உடற்பெருமனை நாங்கள் குறைத்து கொள்ளலாம். அது சடுதியாக குறைச்சு கொள்வதன் மூலம் இந்த சலரோகம், பிரஷர் வருத்தம் இவற்றை எல்லாத்தையும் கியோ பண்ணிவிடலாம், அதாவது முற்று முழுதாக இல்லாமல் பண்ணிவிடலாம். இப்போ எல்லாரும் நீங்கள் எந்த கிளினிக்கு போனாலும் வெஸ்டர்ன் மெடிசின் உங்களுக்கு சொல்கிற விஷயம் சலரோகத்துக்கு அந்த குளிசையை குடியுங்கோ, இன்சுலின் இன்ஜெக்ஷனை போடுங்கோ, நீங்கள் சாகு மட்டும் அதை போட்டுக்கொண்டு தான் இருக்கணும். ஆனால் இந்த சத்திர சிகிச்சையை செய்வது கொள்வதன் மூலம் நீங்கள் அதுக்கு பிறகு மருந்தே குடிக்க தேவையில்லை. அப்படியான வசதிகள் இந்த பேரியாட்ரிக் சர்ஜரியில் இருக்கிறது. அது நாங்கள் எங்களை யாழ்போதனா வைத்தியசாலையிலே மல்டி டிசிப்ளினரி பல்வேறுபட்ட நிபுணர்கள் ஒன்றிணைந்து அந்த சத்திர சிகிச்சையை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அவற்றின் மூலம் அவர்கள் சுகமாகி மீண்டும் இந்த சலரோகத்துக்குரியதோ பிரஷருக்குரிய மருந்துகளை குடிக்காம வாழ்நாள் பூராகவும் குவாலிட்டியான லைஃபாக இருக்கிறார்கள். அந்த வசதிகள் இங்கே இருக்கிறது. அவர்களுக்கு நாங்கள் அடிஷனலாகவும் சடுதியாக உடல் எடை குறைந்தவுடன் காத்து போன பலூன் மாதிரி அவருடைய வண்டியெல்லாம் தொங்கி
தொங்கிக் கொண்டிருக்கும் மார்பகங்கள், கைகள், துடைகள் எல்லாம் அவற்றை பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சையின் மூலம் மறுசீர பொடி கண்டுவரைங்க சொல்லி, அதாவது சிற்பங்களை செதுக்குவது போல அவருடைய உடல் அமைப்புகளை எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறு செய்து நாங்கள் அவருடைய வாழ்க்கை தரத்தை மீண்டும் கொடுத்து அவருடைய நோயாளிகள் இல்லாமல் சாதாரண மனிதர்களாக வாழ்நாள் பூராக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வசதிகள் எங்களிடத்திலே இருக்கிறது. நாங்கள் அதை இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். அது தற்பொழுது மிகவும் அத்தியாவசியமாக தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் உடற்பருமன் இருப்பவர்கள் அவருடைய சமுதாயத்தில் ஒதுங்குகிறார்கள், நோய் நொழிகளுக்கு உட்படுகின்றார்கள், அவர்களுடைய தொழில் வாய்ப்புகள் மறக்கப்படுகிறது, அவருடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. ஸோ அப்படியான இதுகளில் இனி சபவன தேவையில்லை என்று நான் மிகவும் ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுவும் குறிப்பாக இது ஒரு விதமான பிரச்சனை. கற்பம் தரித்த பெண்கள் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள், நாலு குழந்தைகள், இந்த காலத்தில் நாலு குழந்தைகள் இருப்பதில்லை, மூன்று குழந்தைகள், ரெண்டு மூன்று குழந்தைகள் அல்லது மல்டிபிள் பிரெக்னன்சி என்று சொல்லப்படுகின்ற இரட்டை குழந்தைகள் அல்லது மூன்று குழந்தைகள் பிறந்தவர்களுடைய வயிற்றறைகள் விரிவடைந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு, ப்ரீ பிரெக்னன்சி நிலை, அதாவது கற்பத்துக்கு முன்னர் இருந்த உடல் வாகை அவர்கள் எடுப்பதற்கு 50 விதமான பெண்களால் முடியாமல் சென்று விடுகிறார். அவர்கள் மிகவும் துன்பப்பட்டு கொண்டு நான் ஏற்கனவே கூறியவளும் வருந்தி வருகிறார். அவர்களுக்கு ப்ரீ பிரெக்னன்ட் நிலைமைக்கு போகக்கூடிய விதத்திலே நாங்கள் லைப்போசக்ஷன் அல்லது அப்டோமினோபிளாஸ்டி அல்லது இப்படியான சத்திர சிகிச்சைகளை செய்து அவர்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அவர்கள் குறிப்பாக அந்த டீச்சர்ஸ், எனக்கு அண்மையில் கூட ஒரு டீச்சர் வந்தார், அவர்களுக்கு அவருக்கு இருக்கிற எல்லா வருத்தங்களும் இருக்கிறது, நாரி உழையுது, குடும்பமாக இருக்கு இல்லாமல் இருக்குது, சாரி உடுத்தலாம், அது ஒரு பெல்ட்டை தான் போட்டு கட்டி கொண்டு இருக்க வேண்டி கிடக்கு, ஆனால் ஒரே ஒரு நன்மை இருக்குன்னு சொன்னான். என்ன டீச்சர்ன்னு கேட்டால், இந்த எந்த பஸ்ஸில் ஏறினாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உடனே சீட் கிடைச்சிடும், ஏனென்றால் நான் இப்பயும் பிரெக்னென்ட்னு நினச்சி கொண்டிருக்கிறேன். ஸோ அது மட்டும்தான் ஒரு நன்மை. ஆனால் நீங்கள் இப்படி துன்பப்பட்டு கொண்டிருக்கிறதில்ல, குறிப்பாக டீச்சர்ஸ், நான் என்னை உருவாக்கி விட்டதே டீச்சர்ஸ், இந்த டீச்சர்ஸுக்கு நான் சொல்கிறேன், இனிமேல் அப்படி நீங்கள் யோசிக்காதீங்கோ. மற்றது உங்களுக்கு அக்ரகார போன்ற இன்சூரன்ஸ் கவரப்பும் இருக்கிறது, அவர்கள் அதனை செய்து கொள்ளக்கூடிய வசதி இங்கே இருக்கிறது, தயவு செய்து அதனை வந்து செய்து கொண்டால் பிரயோசனமாக இருக்கு. இந்த கண் நிலை கீழே அந்த கருவளை என்பது இப்போ பெண்களை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக, இப்போது அது சார்பான சத்திர சிகிச்சைகள் எல்லாம் செய்வதற்கான ஆயத்த வேலைகளை செய்வார்கள். இப்போது அதிகமாக தங்களுடைய அழகுகளிலே அவர்கள் முன்னிலைப்படுத்தும் போது இந்த விடயத்தை யோசிப்பார்கள். அதிலும் பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை செய்வதாக நாங்கள் அறிந்திருந்தோம், அது எப்படி டாக்டர்? இப்பொழுது என்னென்னால் ஒரு மனிதனுடைய அடையாளம் அவருடைய உடல். உடல் இப்போ உங்களுக்கு கண்ணனுண்டு பேரண்டால் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கண்ணன் முகம்தான். முகம், கண்ணனுடைய முகத்திலே இருக்கிற விஷயங்கள் ஒரு தளம்பு இருந்ததுன்னா அதோட சேர்த்து தான் கண்ணனை யோசிப்பார்கள். அது மாதிரி ஒருவருடைய முகம் அவருடைய அடையாளம் அல்லது அவருடைய உடல், ஒரு வண்டியுடன் இருப்பவரை எப்பையும் வண்டியுடன் இருப்பவர் என்று தான் சொல்லுவார்கள். அவ்வாறு அவரை அதை இதண்டு ஆக்கி விடுவார்கள். ஐயோ, உங்களுடைய உடலை நீங்கள் எவ்வாறு பராமரிக்கிறீர்களோ, உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம் பாளையம், ஊனுடம் பாளையம் அது ஒரு ஆலயம் போன்றது. உங்களுடைய மைண்ட், உங்களுடைய மனதின் தெளிவை அல்லது உங்களுடைய நிலைமை உங்களுடைய உடல் காட்டும். உங்களையே கண்ட்ரோல் பண்ண இல்லாத நீங்கள் உங்களோட உடம்பை என்னென்று கண்ட்ரோல் பண்ணுறேன்றான் இது. அப்போ அதால் தான் அதீத உடற்பருமனோ வயது போனது போன்ற முகம் வாரதுக்கு எல்லாம் காரணம் உங்களோட மைண்ட் செட் முதலாவது. மைண்ட் செட்ன்றது முதலாவது, அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்க வேண்டும். நான் மிதரோட இந்த 3M அடிக்கடி சொல்லுவேன். அதை ஒரு பக்கம் வைத்தாலும் நீங்கள் இந்த முகத்தில் ஏற்படுற வடுக்களோ காயங்களோ விபத்தின் போது ஏற்படும் முகங்கள், மூக்குகள், கண் வாய் தாடைகள் சிதைவடைதல் இவை என்பது அவருடைய அந்த இண்டிவிஜுவல் அடையாளத்தை இல்லாமடிவோம். அவற்றை மறுசீரமைப்பதற்குரிய வசதிகள் தற்போது நாங்கள் மீண்டும் மீண்டும் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கு அவர்களை அவர்களாக இருக்க பண்ணுகின்றோம். அவர் அந்த சத்திர சிகிச்சை நாங்கள் செய்யக்கூடியது இந்த கண்ணுக்கு கீழே பேக்ஸ், ஐ பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வல்பாவது அல்லது கருவளையம்னு சொல்கிறது அல்லது இந்த ஐப்ரோடோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற இவற்றை நிவர்த்தி செய்வதற்குரிய சத்திர சிகிச்சை நாங்கள் இங்கு ஒக்கிலோபிளாஸ்டிக் சர்ஜரி என்றதன் ஊடாக செய்து வருகின்றோம். அதே போல் முகங்களில் ஏற்படும் சுருக்கங்கள், முகப்பருக்கள், அவற்றின் மூலம் ஏற்படும் வடுக்கள் இவற்றை நிவர்த்தி செய்வதற்குரிய சத்திர சிகிச்சை முறைகளை நாங்கள் இங்கு செய்து வருகின்றோம். ஆகவே இவ்வாறு பிரச்சனை தலைமையர் கொட்டுதல்ன்றது பெரும் பிரச்சனை, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அவற்றுக்குரிய ஃபுல் அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், பிஆர்பி ட்ரீட்மெண்ட், அதே போல் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், தற்பொழுது
உங்கள் செய்தி நிறுவனங்களுக்கும் இந்த யூடியூப் போன்றவற்றுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இப்பொழுது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் அல்லது கனடா போன்ற நாடுகளில் இருந்து இவற்றை பார்த்துவிட்டு இந்த லீவுக்கு வருபவர்கள் எல்லாரும் அங்கு இது சரியான காஸ்ட்லியான ஆபரேஷன்ஸ், இங்கு தரமான மற்றும் பாதுகாப்பான வசதிகள் இருப்பதால் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மற்றும் மமி மேக் அல்லது பொடி கண்டுவரிங் போன்றவற்றுக்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இங்கு இருப்பவர்களுக்கும் நாங்கள் இங்கே யாழ்ப்பாணத்திலே நாங்கள் இருப்பதே எங்களிடத்துக்கு இதை கண்ட வேணும் என்றுதான். இது வெஸ்டர்ன் கல்ச்சருக்குத்தான் சரி பணக்காரருக்குத்தான் என்று நினைக்காமல் தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையை எவ்வளோ காலம் வாழ்ந்தார் என்றதை விட எவ்வளோ குவாலிட்டியாக வாழ்ந்தார், இன்று பணத்துக்குரிய பெருமதியும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது, அதை வச்சுக்கொண்டு ஒன்றுமே செய்யலாத நிலைமையில் இருக்கிற நிலையில் நீங்கள் உங்களுடைய தராதரத்தை வாழ்க்கை தராதரத்தை கூட்டிக் கொள்வதற்காக இத்தகைய வசதிகளை பெற்றுக்கொள்ள வேணும் என்று நான் எடுக்கிறேன். குறிப்பாக இன்னொரு விஷயம் நான் கட்டாயம் சொல்ல வேணும் என்று நினைச்ச ஒரு விஷயம், இந்த யானைக்கால் நோய். இந்த யானைக்கால் நோய் என்றது ஒரு உலகத்து சதுர தொகையில் 15% இந்த யானைக்கால் என்று சொல்லப்படுகின்றது. யானைக்கால் நோய் வருவது தனியாக அந்த ஃபைலேரியாசிஸ் என்ற கிருமி தொற்றால் மட்டுமல்ல, அது பிரைமரி செகண்டரி என்று பிறவியிலேயே வரக்கூடியதும் இருக்கிறது. செகண்டரி என்று சொல்லப்பட மீண்டும் மீண்டும் இப்போ சலரோக புண்கள் வரிக்கோஸ் பெயின் போன்றவை திருப்பி திருப்பி கிருமி தாக்கத்துக்கு வீங்கி வீங்கி அது திருப்பி சாதாரண நிலைமைக்கு வரவடியாத நிலையில் வாரதும், அல்லது கேன்சர் அவற்றுக்கு செய்யப்படும் சத்திர சிகிச்சைகளோ அல்லது ரேடியோ தெரப்பி அதற்கு பின்னரான மார்பகங்களை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் கைகள் வீங்கி இருந்த இவை எல்லாமே அந்த லிம்பினிமா என்ற கேட்டகரிக்குள்ளே வரும். அவ்வாறானவருடைய வாழ்க்கை தரம் மிகவும் பாதிக்கப்பட்டு இன்று இலங்கையிலே கனவேர் அது எங்கே போய் எப்படி சிகிச்சை அளிக்க முடியாமல் வருந்தி வருகிறார்கள். சிலர் நான் அண்மையிலே 2-3 பேருக்கு நான் கால்கள் வீக்கமாக இருந்து மற்றும் ஆண் உடம்பு ஆண் அந்த ஜெனிட்டாலியா பகுதிகள் எல்லாம் பெரும் பிரச்சனையாக வீங்கி இருந்தவர்கள் அங்கு இந்தியாவில் பிரபலமான பல மருத்துவமனைகளுக்கு சென்று அவர்கள் எல்லாம் கைவிட்டவர்கள். நாங்கள் 2 நாட்கள் தொடர்ச்சியாக சத்திர சிகிச்சையை மேற்கொண்டு அவர்களை மீண்டும் பழைய நிலைமைக்கு வாழக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து அவர்களை குவாலிட்டி ஆஃப் லைஃபுடன் திருமணம் முடித்து அப்படி வாழக்கூடிய நிலைமைக்கு மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அவற்றையும் இங்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றே தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நாங்கள் இத்தோடு இன்றைய நலந்தாள நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய நலந்தான நிகழ்ச்சியில் நாங்கள் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை வைத்திய நிபுணர் இளஞ்செழிய பல்லவன் கலந்திருந்தார். பல்வேறுபட்ட விடயங்கள் அவருடைய துறை சார்ந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார். குறிப்பாக இந்த அரை மணி நேரம் குறிப்பிட சில விடயங்களை மாத்திரமே மக்களுக்கு தெளிவுபட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பரப்பு என்பது மிக பெரும் ஆழமான ஒரு பரப்பாக இருக்கிறது. பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பிலே நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. இனி வருகின்ற நலந்தான நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து நாங்கள் இணைய மருத்துவ ஆலோசனைகளை போன்று பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை தொடர்பாகவும் தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் என்ற நம்பிக்கையோடு எமது அழைப்பு ஏற்று வருகிறந்த யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை வைத்திய நிபுணர் இளஞ்செழிய பல்லவன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். வணக்கம் நேர்களே. இன்று இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளராக இருந்த யாழ்ப்பாணம் நீரிழிவு கழகத்தினுடைய தலைவர் திரு சென் மைக்கேல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நலந்தானா டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.